வணக்கம், நான் சர்குணம். அஜித் சாரோட 50வது படம் மங்கத்தா. இது வந்து சூப்பரான ஒரு டீம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை 28 பார்த்துட்டு அஜித் சார் வந்து அந்த டீமை கூப்பிட்டு பார்ட்டி வச்சாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெங்கட் பிரபு ப்ளஸ் அந்த டீம் மேலே வந்து அஜித் சாருக்கு அப்படியே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அந்த டீமோட அந்த இதை வந்து எங்கள் டேரக்டர் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி அஜித் சார் வந்து டோட்டலாக எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டீமில் பார்ட்டி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்பயே வந்து வெங்கட் பிரபு சார் ப்ளஸ் அஜித் சார் காம்பினேஷனில் படம் பண்ண போகிறாங்கன்னு இருந்தது. அது வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. எல்லா ரசிகர்கள் மாதிரி நானும் மங்கத்தா படம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டீம் அது. அஜித் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கான்ஃபிடண்ட்டான மனுஷன்னா அஜித் சார் தான் சொல்லணும். அஜித் சாரோட நான் வந்து கிரீடம் படத்தில் அசிஸ்ட் டேரக்டர் பண்ணேன். அதில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று என்னென்னா, அந்த இடத்துல வந்து இந்த ஆப்ரேஷன் உடம்பு சரியில்லாத டைம் அவருக்கு, அந்த முதுகுவலியில் ரொம்ப அந்த முதுகுவலியோட பிரச்சனையில் இருந்த காலகட்டம், ஆந்திராவில் ஷூட்டு. ஒரு நாள் என்னென்னா காலையிலேயே வந்து எல்லாரும் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாங்க, எப்பயுமே அசிஸ்ட் டேரக்டர்ஸ்லாம் காலையிலே போயிடுவாங்க இல்லையா. நாங்கள் வந்து காலையிலேயே போகிறோம். முதல் நாள் லிஸ்ட்டு கொடுக்கும்போது மேனேஜர்கிட்ட காந்தன்ட்ட அது மாதிரி சொல்லியாச்சு, அஜித் சார் எத்தனை மணிக்கு தான், ஒரு 9:30 வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் ஒரு 8 மணிக்கு போய் ஸ்பாட்டில் இறங்குறோம். அங்கே ஆல்ரெடி பார்த்தா அஜித் சாரோட வண்டி நின்றுட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஷாக், ஆகா ப்ரோக்ராம் தப்பாயிடுச்சு, நம்ம மேனேஜர்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டு தப்பாக போச்சு போல் இருக்கு, 8 மணிக்கெல்லாம் அஜித் சார் வந்து நிற்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னங்க அஜித் சார் காலையில் வந்து நிற்கிறாரு, அவர் என்னங்க உங்களுக்கு சொன்னது, எத்தனை மணிக்கு சொன்னது, நீங்கள் என்ன காலில் வந்து நிற்கிறாரு, என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்கள் கொடுத்த டைம் தானே சொன்னேன் அப்படின்றாரு. ஆ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் இங்கேருந்து போகிறேன். கிட்ட போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு, அப்படியே நடந்துட்டு இருக்காரு. சார் சாரி சார், இது மாதிரி டைம் தப்பாக சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு, லேட்டாக இல்லை இல்லை எனக்கு டைம் வந்து லேட்டாக தான் சொன்னாங்க, நான் தான் கிளம்பி வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் முது வலிச்சிட்டு இருந்தது, உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியலை, படுக்கவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அவர் அசால்ட்டாக அவ்வளவு பெரிய இதில் வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் என்னால் முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டு நேராக வந்துடுவாங்க. ஆனால் நம்மளை நம்பி இங்கே ஒரு பெரிய டீம் ஆந்திரா வந்திருக்கு, ப்ரொடியூசர் எந்த லெவலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, டேரக்டரோட பிளான் கேட்டுறக்கூடாது, எல்லாம் முடிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட முதுகுவலியவும் பொறுத்துக்கிட்டு அதுவும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி தன்னோட விஷயங்களை மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற ஒரு ஆள்னா அது அஜித் சாராக தான் இருக்க முடியும். இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் நாங்கள் கிரீடம் பண்ணிகிட்டு இருக்க டைமில் வந்து ஷூட் போயிட்டு இருக்கும்போது வரலாறு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் எல்லோரும் டீமோட எங்கள் டேரக்டர் விஜய் சார் எல்லாம் வந்து படம் பார்க்க வந்தோம். அந்த ஓப்பனிங்னு ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு எடுத்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங்னா அது வந்து அஜித் சாருக்கு தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே உட்காந்து படம் ஓடிட்டுருக்கு, ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சட்டையை கலட்டி ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, ஒன்ஸ் மோர் போடலை, எஸ்எஸ்ஆர் பங்கஜன் தேட்டரில் அந்த ஒளி வர்ற அந்த இதை வந்து சட்டையை கலட்டி மறைச்சிட்றாப்புல, மறைச்சா ஒரே சவுண்டு, படம் ஓடலை, திரை எம்டியாக இருக்குது, அங்கே உள்ளே வச்சு அடைச்சாச்சு. சொன்னால் இப்போ உள்ளே போலீஸ் வந்துருச்சு, அந்த பையனை வந்து பிடிச்சி வெளில கொண்டு போகிறாங்க. ஒட்டு மொத்த அஜித் சாரோட ஆடியன்ஸும் சத்தம் போட்டு போலீஸ்கிட்ட இருந்து அந்த பையனை மீட்கிறாங்க. அந்த அவங்களோட அந்த விஷயம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அவ்வளவு ஒற்றுமை அவங்களுக்குள்ள. அந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்டாக போராடி தனக்கான இடத்தை எதாக இருந்தாலும் துணிச்சலாக சொல்கிற ஒரு கேரக்டர்னா அது அஜித் சார் தான். எதை பற்றியும் பயப்படாமல் ஒரு ஆளுக்கு செஞ்சடிக்கிறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, எதையும் பற்றி கவலைப்படாமல் மனசில் தோன்றத சொல்கிற ஒரு கேரக்டர். இதெல்லாம் தாண்டி ரசிகர் மன்றங்களை கலைக்கிற துணிச்சலுங்கிறது யாருக்கும் வராது. ஆனால் நீ உன் வேலையை பாரு, உனக்கான விஷயத்தை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன், படத்தை பாரு, நல்லா இருந்தால் ரசி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டும் அந்த கட்ஸும் அஜித் சாரை விட்டால் வேறு யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு நல்ல டீம் வெங்கட் பிரபு சார் ப்ளஸ் அஜித் சார் கூட்டணியில் அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும், நான் வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். மங்கத்தா கண்டிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பரபரப்பையும் மிகப்பெரிய ஹிட்டையும் கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த டைமில் அஜித் சாரோட 50வது படமான மங்கத்தாவுக்கு ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம்.